நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் இன்னொரு பகுதியும் நம்ம மிக முக்கியமாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது என்ன என்று சொன்னால், இஹ்லாஸ் என்பது ஒரு சமுதாயத்துக்கு, இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள எல்லோருக்கும் ஒரு அடிப்படையான ஒரு அம்சம். ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இஹ்லாஸ் என்பது தான் மிக பிரதானமாக என்னது, மிக பிரதானமான ஒரு அம்சமாக ஒரு மூமினுக்கு எந்த காலத்திலும் இஹ்லாஸ் தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு அதை சாதாரணமாக விட்டாலும் கூட அழிவு என்ற பகுதியில் நாம் என்ன செய்வோம், இருப்போம் என்கின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இயன்ற அளவுக்கு நம்ம எல்லா விஷயத்திலும் நம் அல்லாஹ்வுக்காக செயல்படுகிறோமா என்கின்ற அந்த கேள்வி ஒவ்வொரு விஷயத்திலே மனிதன் வைக்க வேண்டி இருக்கிறது. நம்ம இஹ்லாஸ் என்று நம்பக்கூடிய விஷயங்களில் கூட நம்ம இஹ்லாஸாக தான் இருக்கிறோமா, எந்த அளவுக்கு இஹ்லாஸ் என்று சொல்கிறோமே, நம்ம இஹ்லாஸாக இருக்கிறோம் என்ற வார்த்தையை கூட நம்ம இஹ்லாஸாக சொல்கிறோமா, இஹ்லாஸாக இருக்கிறோம் என்ற வார்த்தை கூட நம்ம இஹ்லாஸாக சொல்கிறோமா, அந்த வார்த்தைக்கு வேறு நோக்கங்கள் இருக்குதா என்பதை கூட நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த இரண்டு விஷயங்களிலும் நம்ம என்ற அளவுக்கு கொஞ்சம் கவனம் எடுக்கணும், நம்ம ஒரு மாற்றத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால். அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால், மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் இன்றைக்கு கேட்டு நாளைக்கு வரதல்ல மாற்றம், அப்படி வராது. உலகத்தில் மாற்றம் என்பது அந்த அளவில் வராது. அதே போன்று ஒரு தொழாமல் இருந்த ஒருவர் திடீர்னு தொழ ஆரம்பிக்கிறார்னு வைங்களே, நோன்பு பிடிக்காமல் இருந்த ஒருவர் திடீர்னு நோன்பு பிடிக்க ஆரம்பிக்கிறார், எதுவுமே செய்யாமல் இருந்த ஒருவர் நல்ல ஒரு மாற்றத்தை என்ன செய்கிறார், அடைகிறார். இந்த மாதிரி நல்ல ஒரு மாற்றத்தை அடைந்த உடனேயே எங்களால் சொல்ல முடியாது அவர் மாறிவிட்டார்னு என்ன செய்ய முடியாது, எப்பொழுதும் சொல்ல முடியாது. கொஞ்சம் காலம், ஒரு வருடம், இரண்டு வருடம், மூன்று வருடங்கள் என்ன செய்யணும், அதில் தாண்டி வாழ்ந்தால்தான் அது மாற்றம். எனவே மாற்றம் என்பது எங்களுக்கு மத்தியில் கொஞ்சம் படிப்படியாக வர வேண்டிய ஒரு அம்சமே தவிர, மிக நீண்ட காலம் தாண்டித்தான் ஒரு மாற்றம் ஒரு மனிதர்கள் ஏற்படுமே தவிர, ஏன் நான் மாறவில்லை என்று ஒவ்வொரு ஸ்பீச்சுக்கு கூட நம்ம அங்கலாய்ச்சி கொள்ளக்கூடாது. என்ற அளவுக்கு என்ன செய்யணும், தொடர்ந்து நல்ல விஷயங்களோடு நம்ம தொடர்பில் இருக்கிறோம். அப்படி இருந்தால் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்புரை மாற்றம் என்ன செய்யும், எங்களை வந்து அனுக்கு மாற்றங்கள் என்றது நம்ம எப்போ புரியும் என்று சொன்னால், அஞ்சு வருடங்களுக்கு பின்னால் நம்ம அஞ்சு வருடத்துக்கு முன்னால் எப்படி இருந்தோம் என்று யோசிச்சா மட்டும்தான் என்ன செய்யும் மாற்றம் புரியுமே தவிர, நேற்று இருந்தால் இன்றைக்கு எப்படி இருந்தோம்ன்றதெல்லாம் ஒரு மாற்றமாக நாங்கள் நினைக்கக்கூடாது. எனவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ற அளவுக்கு எங்களது நல்ல மாற்றங்களில் அல்லாஹு தாலா எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த மனநிலையோடு நம்ம செயல்பட வேண்டும். அல்லாஹு தாலா நல்ல விஷயங்களை எங்களுக்கு என்ன செய்வான், கொண்டு வந்து சேர்ப்பான். அன்புள்ள சகோதரர்களே, இது சொல்வதற்கான காரணம், இப்போ நான் பேச போகிறது வந்து சலாமத்து சதுர் என்ற பகுதி. இந்த முன்னுரை இல்லைன்னு வைங்க, இந்த சலாமத்து சதுர் எப்படி ஆகும் தெரியுமா, சாந்தியான உள்ளம், கரையற்ற உள்ளம் எப்படி ஆகும் என்று சொன்னால், எல்லோரிடத்திலும் ஒரு சதவீதமாவது கரையற்ற உள்ளம் இருக்கும், இருக்குமா இல்லையா. அப்போ நான் இந்த ஸ்பீச் பேசி முடிகிற ஒவ்வொரு கட்டத்திலையும் எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, கரையற்ற உள்ளம்னு மௌலவி சொன்ன விஷயத்தில் டோட்டலாக நான் இருக்கிறேன் தான் இல்லை அப்படி என்கின்ற ஒரு மனோநிலை என்ன செய்ய எல்லோருக்கும் உருவாகும். அதனால் கரையற்ற உள்ளம் என்று பேசுகிற அந்த நேரத்துக்கு முன்னால் இந்த ஒரு முன்னுரை மிக முக்கியம். உலகத்தில் எல்லோரிடத்திலும் ஹைர்ன்ற ஒரு பகுதியாக இருக்கும், நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நல்ல விஷயம் யார்கிட்டையும் முழுசாக என்ன செய்யாது, இல்லாமல் போகாது. இல்லாமல் போனால் அது ஒரு கெட்டவர் என்ற தெளிவான அடையாளத்தில் நம்ம என்ன செய்வோம், இருப்போம். நல்லவர்களாக வாழக்கூடிய ஒவ்வொருவரிடத்திலும் நல்லதில் ஒரு சின்ன பகுதியாக இருக்கும். அதைத்தான் ஷைத்தான் என்ன செய்வான்டா, எந்த நல்ல உரை போகின்ற நேரத்திலும் எங்களுக்கு உபதேசமாக பண்ணிக்கிட்டு இருப்பான். நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா நீங்கள் என்ன நினைப்பியா, இது உங்கள்கிட்ட இருக்குது, இது அப்படி யார் சொல்கிறது, அவர் தான் ஷைத்தான் நம்மளுக்கு பக்கத்தில் இருந்து அதை அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாள், இது உன்கிட்ட இருக்குது, நீ அன்றைக்கு ஒரு சம்பவம் நடந்ததில் விட்டு கொடுத்தே இல்லை, அதைத்தான் சொல்கிறார் அவர், சஹாபாக்களை விட்டு கொடுத்துக்கிறாரு, நீங்களும் விட்டு கொடுத்துக்கிறீங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு சம்பவமாக ஞாபகப்படுத்துகிற நேரத்தில் சலாமத்து சதுர் என்ற ஒரு உரை முடிந்த பின்னால், ஒரு ஸ்பீச் முடிந்த பின்னால் கடைசி என்ன நடக்கும், எல்லாரும் சலாமத்து சதுரோடு இருக்கும் என்ற எண்ணம் தான் என்ன செய்யும் உருவாகும். அதனால் எப்பொழுதும் நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சலாமத்து சதுர் என்கின்ற அந்த ஒரு பகுதி இருக்கிறதே அல்லாஹு தஆலா குர்ஆனிலே, அதாவது லா யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். நிறைய நீங்கள் கேட்ட குர்ஆன் வசனங்கள் உண்டு, இது முழுசாக ஞாபகம் வராட்டியும் பிகல்பின் சலீம் என்று என்ன செஞ்சிருப்போம், நிறைய கேட்டிருப்போம். யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், எந்த நாளில் சொத்துக்களும் உங்கள் பிள்ளைகளும் பயனளிக்காதோ அந்த நாளில் பிகல்பின் சலீம், யார் சாந்தியான கரையற்ற உள்ளத்தோடு வந்தாரோ அது மட்டும்தான் அவருக்கு என்ன செய்யும் பயனளிக்கும் அல்லாஹு தஆலா சொல்றோம். சொல்லப்போனால் சொர்க்கம் நுழையக்கூடிய ஒரு மனிதனுடைய மிக முக்கியமான அடிப்படையான பண்பாக அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், கல்புன் சலீம், சாந்தியான உள்ளம்னு அல்லாஹு தஆலா என்ன செய்யறான் சொல்றான். நாளை மறுமையில் சொர்க்கம் போகக்கூடிய யார் இந்த துவாவை கேட்டாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டார், யௌமலாயம் ஃபஉமாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யா அல்லாஹ் நாளை மறுமையில் என்னை கேவலைப்படுத்தி விடாதே, அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்று சொன்னால் சாந்தியான உள்ளத்தோடு கரையற்ற உள்ளத்தோடு வந்தாரோ அவரை தவிர வேறு யாருக்கு என்னது
அந்த நாளில் எந்த சொத்தும் எதுவுமே என்ன செய்யாது, பயனளிக்காதுன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த துஆல சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அம்சம் நம்ம வந்து பேசுகிற எல்லார்ட்டையும் நம்ம அது இருக்கும் அப்படியே நம்ம நினைக்கிறது இருக்குது, நம்ம அதை பற்றி சரியாக புரியவில்லை என்பதான் அதோட அர்த்தம். காரணம், ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் இருந்து கொண்டே இருக்கும், ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு மனிதனிடத்திலே இருந்து கொண்டே இருக்கும். உதாரணமாக நான் உங்களுக்கு அது மன ரீதியாக புரிய வைக்கிறதுக்கு சொல்கிறேன். நான் தர்மம் சம்பந்தமாக உங்கள்கிட்ட நிறைய பேசுகிறேன்னு வைங்களேன், தர்மம் செய்யுங்கன்னா நிச்சயமாக எங்கள் ஒவ்வொருத்தரும் தர்மம் செஞ்சுக்கணும். அந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு நாதிரான், அதாவது ஒரு விதிவிலக்கான ஒரு சூழல் இருந்திருக்கும், வித்தியாசமாக தர்மம் செஞ்சது எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கும், ஏதாவது வித்தியாசமாக தர்மம் செஞ்ச ஒரு நாள் இருக்கும். எனவே தர்மம் செய்யுங்க என்றது என்ன செய்யாது, அதில் பலன் எங்களுக்கு அளிக்க போவது கிடையாது. காரணம், முழுமையாக நாங்கள் அதை பற்றி விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். அதே போன்ற ஒரு விஷயம் தான் இந்த பகுதி, எது சலாமத்து சதர், அதாவது இது சொல்லலாம் இதய சுத்தி, சுத்தமான இதை கரையற்ற உள்ளம் என்கின்ற ஒரு பகுதி இருக்குது. அது நாங்கள் எங்களுடைய அறிவோடு நின்று தான் பார்ப்போம், எங்களுடைய அறிவோடு நின்று, எங்களுடைய அறிவுக்கு எங்களுக்கு கடந்த கால செய்திகள் எவைகளெல்லாம் நம்ம வந்து கரையற்ற நிலையில் இருந்தோமோ அந்த செய்திகள்தான் எங்களுக்கு ஞாபகம் வரும். எப்பயும் ஒரு மனிதன் தன்னை டெஸ்ட் பண்ணி கொள்வதற்கு, நான் அந்த இடத்திலே இருக்கிறேனா இல்லையா என்பதை தான் பரிசோதித்துக் கொள்வதற்கு இரண்டு விஷயங்கள் அவன் அடிக்கடி யோசிக்கணும், எந்த குணமாக இருந்தாலும் சரி. ஒன்று, நடந்தவைகள் அல்ல, எங்கெல்லாம் நான் கரையோடு இருந்திருக்கிறேன் என்ற நிகழ்வுகளை யோசிங்க. நீங்கள் உங்களுக்கு எது ஞாபகம் வரும் தெரியுமா, ஒரு பதவிக்கான போட்டி நடந்திருக்கும், அதில் நீங்கள் விட்டு கொடுத்துருப்பீங்க. எனவே இப்போ நீங்கள் என்ன, நம்ம கரையற்ற உள்ளத்தோடு வைக்கிறோம், அதனால தான் நம்ம விட்டு கொடுத்தோம்னு ஞாபகம் வரும். அதுபோல் ஒரு மனிதன் நம்மளுக்கு அநியாயம் செஞ்சுருப்பான், அந்த அநியாயம் உங்களுக்கு ஞாபகம் வரும், நீங்கள் மன்னிச்சு விட்டுருப்பீங்க. இப்படி எதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக நடந்ததோ அந்த விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்யும், ஞாபகத்தில் வரும். அப்படி வராமல் இருக்க வேண்டும் என்றால் எதெல்லாம் நீங்கள் கோபப்பட்டீர்களோ, எங்கெல்லாம் நம்ம பாதிப்பாக நடந்து கொண்டு உங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு பட்டியலை நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வரும், உங்கள் உள்ளத்தில் கொஞ்சம் கரை இருக்குது, எங்களோட உள்ளங்களில் கொஞ்சம் கரை இருக்குது என்ற பகுதி ஞாபகம் வருவதற்கு நான் தவறாக என்ன நடங்கள்லாம் நடந்து கொண்டேன் என்கின்ற ஒரு பகுதியை யோசிப்பது, என்கின்ற ஒரு பகுதியை யோசிப்பது. இன்னொன்று, பிரசன்ட்ல நாங்கள் இப்பொழுது இருக்கிற நேரத்தில் நான் என்னென்ன விஷயங்களில் வந்து பிடிவாதமாக இருந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது இருக்கிற நேரம் கடந்த காலம் ஒரு பகுதி, இப்பொழுது நம்ம வாழக்கூடிய இந்த நேரத்தில் நான் என்னென்ன விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் என்ன செய்கிறேன், விட்டு கொடுக்காமல் நான் பிடிவாதமாக மார்க்கத்தின பேராலேயோ, குடும்பத்தின பேராலேயோ, சரி என்ற பெயராலேயோ நான் எவைகளை எல்லாம் விட்டு கொடுக்காமல் இருந்து கொண்டிருக்கிறேன், விட்டு கொடுக்க முடியும் அதில், அப்பயும் என்ன செய்கிறேன், விட்டு கொடுக்காம பல நியாயங்களை கற்பிச்சுக்கிட்டு மற்றவர்கள் விட்டு கொடுக்கலாமே என்று சொன்ன பின்னாலும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சில பகுதிகள் நிச்சயமாக இந்த ப்ரெஷரில் இருக்கும், இருக்குமா இல்லையா, நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த இரண்டு பகுதிகளை நீங்கள் யோசித்தாலே நான் எங்களோட உள்ளத்தில் எந்த லெவலில் இருக்கிறோம்னு நம்ம புரிந்து கொள்வோம். முதல் விஷயம் என்ன, நம்ம கடந்த காலத்தில் எங்களுக்கு ஞாபகம் உள்ள காலத்தில் இருந்து விட்டு கொடுத்த இடங்கள் அல்ல, மன்னித்த இடங்கள் அல்ல, விட்டு கொடுக்காமல் இருந்த இடங்கள், மன்னிக்காமல் இருந்த இடங்கள், அதனால் பாதிக்கப்பட்டவர்கள், உங்களை பகைத்தவர்கள் ஒரு பட்டியல் நிச்சயமாக என்ன செய்யும் இருக்கும். அப்படி யோசித்தீர்கள் சொன்னால் ஏன் என்னால் இன்னென்ன இடங்களெல்லாம் நான் விட்டு கொடுத்தேன், இன்னெல்லாம் மன்னித்தேன், ஏன் இங்கே செய்ய முடியாமல் போனது, முதல் விஷயம். இரண்டாவது, இப்பொழுது ப்ரெசண்டில் நம்ம இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த நேரத்திலும் எங்களுடைய வாழ்க்கையில் சில இடங்களை நாம் என்ன செய்வோம், அந்த விஷயங்களை கொஞ்சம் ஸ்ட்ரிக்காக தொடர்ச்சியான சில பிரச்சனைகளை நம்ம ஈடுபட்டு கொண்டிருப்போம். இவைகளில் ஏன் எனக்கு வந்து ஒரு அதாவது இயல்பான ஒரு மனநிலையில் நான் இருக்க முடியாமல் இருக்கிறது என்று யோசிக்கிற நேரத்திலேயே எங்கள் உள்ளங்களில் நம்ம நினைக்கிற அளவிலான ஒரு சாந்தியான மனநிலை இல்லை என்பதை நம்ம என்ன செய்வோம், உணர்ந்து கொள்வோம். எப்பொழுதும் நம்ம ப்ளஸ் ஆகவே என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்து எதெல்லாம் விட்டு கொடுத்தோம் என்கின்ற பகுதியை மட்டுமே என்ன செய்யக்கூடாது, எப்பொழுதும் யோசிக்கக்கூடாது. இது மிக முக்கியமாக நாங்கள் சலாமத்து சதர் என்ற அந்த உரையுடைய நேரங்களில், அதாவது எங்களை அடையாளம் கண்டு ஒரு ஸ்பீச் நடக்கிற நேரத்தில் என்னன்னு சொன்னால், தியரியாக நீங்கள் அதை உள்வாங்கிட்டு போகிறது இருக்குது. எப்படி, அதாவது சாந்தியான உள்ளமெண்டா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற அந்த தியரியாகவே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது ஒன்று இருக்குது. எங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்குற டைம் ஒன்று இருக்குது. லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்க்குற நேரத்தில் நாங்கள் எல்லோரும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா விட்டு கொடுத்த மாதிரியும், அபூபக்கர் ரதியல்லாஹு விட்டு கொடுத்த மாதிரியும், மிகப்பெரிய பெரிய நபித்தோழர் விட்டு கொடுத்த மாதிரியும் நானும் விட்டு கொடுத்துருக்கிறேன் என்று இந்த உரை உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை தருதுன்னு அர்த்தம் என்ன, ஒன்றில் நான் சரியாக விளங்கப்படுத்தலை அல்லது நீங்கள் சரியாக என்ன செய்யலை, யோசிக்கலைன்னு அர்த்தம். அதனால தான் நான் இந்த பகுதியை சொல்கிறேன். இயன்ற அளவுக்கு இந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் அடிக்கடி யோசிங்க, எங்களது கடந்த காலம், இரண்டாவது இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நம்ம விட்ட மைனஸுகள், நம்ம வந்து பிடிவாதமாக இருந்த இடங்கள் என்ற பகுதி மிக முக்கியமாக நாம் யோசிக்க வேண்டிய ஒரு பகுதி.